ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் செய். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ரேண்டம் வீடியோ தாங்க. இன்றைக்கி நான் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சேன் அப்படின்றது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு, இது கூடவே கோதுமை, கம்பு, நொய்ங்க, புழுகுல அரிசி, நொய், இதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரிசி எடுத்துன்னு வர போகிறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா, பச்சரிசியை நல்லா நான் ஊற வச்சிட்டேங்க. குறைஞ்சது ஒரு 5-6 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இது போல் வெள்ளை துணியில் இது போல் அரிசியெல்லாம் கொட்டிட்டு நல்லா காய வச்சுக்கலாங்க. நல்லா லைட்டாக ஈரப்பதம் இருக்கிற வரைக்கும் நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 4-5 மாதம் வரைக்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகுங்க. இந்த மாவு வச்சு நிறைய வகையான பலகாரமெல்லாம் செய்யலாங்க. ஒரு ஒரு வீடியோவாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுறாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை, இடியாப்பம், இது கூடவே பார்த்திங்கன்னா புட்டு, இது போல் நிறைய வகையான ஸ்நாக்ஸ் ஐட்டமெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மாவெல்லாம் பார்த்திங்கன்னா நான் எப்பவுமே வந்து கடையிலலாம் வாங்க மாட்டோங்க. நான் அம்மாவும் அப்படி தாங்க. ஒரு நாளுக்கு முன்னாடியே அரைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வெயிலில் நல்லா காய வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணி ரைஸ் மில்லில் கொண்டு போய் நல்லா அரைச்சி வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வருங்க. இந்த மாவெல்லாம் வச்சு நிறைய வகையான ஸ்நாக்ஸ் செய்யலாம், இல்லை வீட்டுக்கே கூட சமையலும் செஞ்சு சாப்பிட்லாங்க. களியும் செய்யலாம். களிக்கு நோய் இது கூடவே பார்த்திங்கன்னா ராகி கேவுருன்னு சொல்லுவாங்க, அது மாவெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரைச்சின்னு வர போகிறோம். அதனால் காலையிலே பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கான பாக்ஸ்லலாம் நான் நல்லா கழுவி வெயில் நல்லா காய வச்சு வச்சுட்டேங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா மாவு வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா காய வச்சு வச்சுக்கணுங்க. இது போல் நல்லா திருப்பி வச்சு நல்லா காய வச்சு வச்சுக்கலாம். இது கூடவே பருப்பும் வரமிளகாவும் காய வச்சு வச்சுருக்கோங்க. இது போல் நல்லா காய வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். காய வைக்கும் போது பார்த்திங்கன்னா இது போல் நல்லா கலந்து கலந்து வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாதுங்க. அப்படி இல்லைன்னா வறுத்தும் யூஸ் பண்ணலாம். வறுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில பருப்பெல்லாம் இருக்குதுங்க, அதை வந்து வறுத்து யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் காயும் போதே காய வச்சு வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம வத்தல் வடகம் இதெல்லாமே செஞ்சு வச்சுக்கலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸ் எல்லாம் இல்லாத போது இது குழந்தைங்களுக்கு பொரிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிக்கும். அரிசி வந்து எவ்வளோ நேரம் காய வைக்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் காய வச்சா போதுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி ஈரப்பதமெல்லாம் காஞ்சிட்டு சூப்பராக கையில் வந்து ஒட்டாது, ஈரமாக இருக்கணும். அந்த அளவுக்கு கையில் வந்து பிடிச்சி பார்த்தோம்னா ரொம்ப ஈரமாக சத சதன்னு இல்லாமல் இது போல் காஞ்சி இருக்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் எடுத்துடலாம். இதுக்கு இடிக்கிற கல்லும் மிக்ஸி தாங்க நான் இந்த துணி பறக்காமல் இருக்கிறதுக்காக வச்சுருந்தேன். இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு பையில் தாங்க கொட்டி எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துன்னு போய் மாவு வந்து நைஸாக அரைச்சிட்டு நான் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. உங்ககிட்ட ஃப்ரிட்ஜில் வைக்க முடியல அப்படின்னா மாவை நல்லா வறுத்துட்டு ஜலித்து வச்சுக்கோங்க. நான் எப்போ செய்வேனோ பலகாரம் எப்போயாவது செய்யும் போது நான் வறுத்துட்டு ஜலிச்சுட்டு செஞ்சுப்பேன். எனக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அப்படின்றதுனால நான் இன்றைக்கி நல்லா பையில் கொட்டி நல்லா நைஸாக அரைச்சிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்க போகிறாங்க. மாவு வந்து துணியிலிருந்து எடுத்து நம்ம பையில் கொட்டி வச்சுக்கலாம். ரைஸ் மில்லில் பார்த்திங்கன்னா கரண்ட் எப்போன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம நிறைய மசாலாவெல்லாம், நிறைய மசாலா அப்படின்றதோட மாவு வகைகளெல்லாம் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோங்க. அதனால் ரைஸ் மில்லே பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 1 மணி நேரம் போல் ஆகிடும். அதனால் பொறுமையாக நம்ம கரண்ட் எப்போ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கின்னு மாவெல்லாம் கொண்டு போய் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. இது எல்லாமே வந்து நைஸாக தாங்க அரைக்கணும். நொய் மட்டும் ஒன்று மாதிரிமா அரைக்கணுங்க. நான் ரைஸ் மில்லுக்கு வந்தாச்சு. இப்படி தாங்க இருக்கும் எங்கள் ஊர் ரைஸ் மில் வந்து. உங்கள் ஊர் ரைஸ் மில்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அது அதுக்கு ஒரு தனித்தனியாக மிஷின் வச்சு அரைக்கும் போது அந்த பவுடரோட ஃப்ளேவரெல்லாம் அப்படியே இருக்கும், நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா எண்ணெய் ஆட்டினதுக்கப்புறமா புண்ணாக்கம் வரல அதுங்க. இதுதான் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஆட்டுற மிஷின் வந்து நானே இப்போ தாங்க பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை. இதுலேயே புண்ணாக்கம் இருக்குதுங்க. இது வழியே எண்ணெய் வந்துடும் நினைக்கிறேன். இது வரைக்கும் எண்ணெய் ஆட்டும் போது நானும் பார்த்ததில்லைங்க.
ரைஸ் மில்லுக்கு கொண்டு போய் மாவெல்லாம் அரித்து எடுத்துன்னு வந்தாச்சுங்க. வந்துட்டு பார்த்திங்கன்னா குளிச்சுட்டும் வந்துட்டாங்க. இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவெல்லாம் பக்கெட்டில் கொட்டி எடுத்து வச்சிடலாங்க. மாவு பார்த்திங்கன்னா மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது ரொம்பவே சூடாக இருக்குங்க. நல்லா நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இது போல் பாக்ஸில் கொட்டி வச்சிட்டோம்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். சூடாக இருக்கும் போது கொட்டி வச்சோம்னா தண்ணியெல்லாம் ஈரப்பதம், அந்த தண்ணி மாவு ஆற ஆற வந்து மூடியில் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும், அந்த தண்ணி திருப்பணும் மாவில் விடும்போது மாவு வந்து கெட்டுடும். நல்லா பக்கெட்டும் ஆறிட்டு இருக்கணும். மாவும் நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம கொட்டி எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா நொய் தான் கொட்டிக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நொய் வந்து புழுகுல் அரிசியை ஒன்று ரெண்டாக உடச்சி எடுத்துன்னு வந்திருக்கோங்க. இதுதான் வந்து களிக்கு போட்டு செய்யும் போது களி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் இப்படி தாங்க செய்வோம், நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகி மாவுங்க. ராகி மாவு பார்த்திங்கன்னா ரொம்பவே நைஸாக அரைக்கணுங்க. மிஷினில் நம்ம சொன்னோன்னா ரெண்டு வாட்டி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருவாங்க. இது போல் நல்லா நைஸாக அரைச்ச மாவு வந்து நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நான் இது போல் நம்ம பாக்ஸில் இது போல் டிஃபினில் இருந்ததுன்னா கொட்டி வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்குங்க. நான் இன்றைக்கி அப்படி தாங்க பண்ணியிருக்கேன். இது கூடவே கோதுமை மாவும் அரைச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? நொய் பாருங்கள், ஒன்று ரெண்டாக உடச்சாச்சு. இதை ஊற வச்சுட்டு களி கலர்னா நல்லாயிருக்குங்க. இது கூடவே ராகி மாவு கோதுமை மாவு வந்து கொஞ்சமாக தாங்க அரைச்சிருக்கேன். தேவைப்படும் போது அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இந்த மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.